ஒரு லெவலா இருக்கு, பார்க்கவே ஒரு ஆசையா இருக்கு. ஹாய் ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் எங்களோட காணொலியில் பார்க்க போகிறது என்னென்னா, நாங்கள் இன்றைக்கு வந்து அதாவது டென்மார்க்குக்கு வந்து ஒரு பார்சல் ஒன்று போட போகிறோம். ஏற்கனவே வந்து ஒரு காணொலி ஒன்று பதிவிட்ட நாங்கள், அதாவது ஆயுத பூஜை அண்டு உற்பத்தி சாமான்கள், அதாவது தூள், அரிசிமா, கோபி தேவையான பொருட்கள் வந்து அனுப்பி வைக்கப்படும். அதோட வந்து ஜாழ்ப்பாணத்தில் இருக்கிற இனிப்பு வகைகள், ஜாழ்ப்பாணத்தில் இருக்கிற அனைத்து விதமான பொருட்கள், என்ன தேவையோ அந்த பொருட்களை வந்து விரும்பியாக்களுக்கு அனுப்பி வைக்கப்படும் அண்டு. அதே மாதிரி டென்மார்க்கில் இருக்கிற அண்ணா அவரால் வந்து எங்களை பார்சல் அனுப்ப சொல்லி கேட்டிருந்தவர். நிறைய பார்சல்கள் வந்து நிறைய ஓர்டர்களை அனுப்பி கொண்டிருக்கிறோம். இந்த அண்ணாண்ட பாசலை வந்து அதாவது காணொலி வடிவ தாரம், ஏன் அந்த காணொலி தாரம்ண்டா, இதில் வந்து நாங்கள் வித்தியாசமாக அனுப்புகிறோம் பொருட்கள் வந்து, அதாவது ஊரில் செய்கிற நெய், அதாவது வீட்டில் செய்கிற நெய் வந்து, அதாவது வெண்ணெய் எடுத்து வீட்டிலேயே செய்கிற நெய் என்றால் சும்மா கமகமான ஒரு வாசத்தோட வேறு லெவலில் இருக்கும் அந்த நெய் வந்து, அந்த நெய் அதோட வந்து செக்கில் ஆட்டின நல்லெண்ணெய். அப்போ இந்த ரெண்டுமே வந்து ஒரு வித்தியாசமாக இருக்குது. தேங்காய் நெய் வந்து செக்கில் ஆட்டின தேங்காய். அப்போ இப்போ எண்ணெய் வகைகளும் இந்த தூள் அரிசிமா அனுப்ப போகிறோம். அதைத்தான் இன்றைக்கு நாங்கள் உங்களுக்கு காணொலி ஏற்ற போகிறோம். இந்த காணொலி வந்து உங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட ஆதரவு வந்து எங்களுக்கு தொடர்ந்து தாருங்கள். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்கு போகலாம். இப்போ நாங்கள் வந்து பார்சல் போடுறதுக்காக ஜாழ்ப்பாணம் போய் கொண்டிருக்கிறோம். இப்போ போகிற வழியில் வந்து அதாவது அல்வா, கச்சா அல்வா வாங்க போகிறோம். அதுவும் வந்து வேறு லெவல் டேஸ்ட்டாக இருக்கும். அந்த கச்சா அல்வா வாங்குறதெல்லாம் காட்டுறேன். இப்போ எங்கால் அப்படியே பார்ப்போம்டா. இப்போ கல்லுண்டாய் வழியால் போய் கொண்டிருக்கிறோம். ஒரே பச்சை பசையலன்னு இருக்குது, வயலெல்லாம் பார்ப்போம்டா. இப்போ நாங்கள் வந்து ஜாழ்ப்பாணத்தில் ப்ரௌன் வீதி, நாவலர் வீதி சந்தி, ஜாழ்ப்பாணத்தில் வந்து அருள் குளோபல் பார்சல் அனுப்புகிற இடத்துக்கு வந்திருக்கிறோம். இங்கே தான் வந்து பார்சல் போட போகிறோம் வந்து, அதாவது டென்மார்க்குக்கு போட போகிறோம். போடுறதெல்லாம் காட்டுறோம் எப்படி இருக்குன்றத. இப்போ நாங்கள் வந்து அராலி பாலத்தில் நிற்கிறோம். இப்போ இந்த பாலத்தை பார்ப்போம்னா மழை பெய்து அந்த பாலத்தின் கதவு, வான் கதவை வந்து திறந்து விட்டுருக்கிறோம். எப்படி தண்ணி விடுதுன்னு பாருங்கோ. இதெல்லாம் வந்து மழை பெய்த வெள்ளம் தான், கடல் மாதிரி நிற்கிது. இப்போ நாங்கள் இதில் தான் ரசித்து பார்க்க போகிறோம் எப்படி இருக்குன்றதை. இப்போ மாலை நேரம் வந்து இந்த அராலி பாலம் வந்து எப்படி இருக்குன்றதை பார்ப்போம். இப்போ நாங்கள் இதால் இறங்கி போக போகிறோம் அங்கே அவட மட்டும். அதால் தண்ணி பாஞ்சு கொண்டு இருக்கு, இறங்கவே பயமாக இருக்கு பார்க்க. உடம்பெல்லாம் பழுக்கும் பார்த்தேன். இந்த அந்த பான் கதவு தான் திறந்துருக்கு, தண்ணியை வந்து பாஞ்சு கொண்டிருக்கு. சில நேரம் இதில் தூண்டில் போட்டு மீன் பிடிக்கிறாங்களெல்லாம் அந்த பாலத்துக்கு நின்று மீன் பிடிச்சு கொண்டு இருக்கிறவன். இதெல்லாம் மழை பெய்த வெள்ளம்,
கடல் மாதிரி இருக்கு அப்படியே பார்த்தா தெரியும் எப்படி இருக்கு. மழை பெய்த வெள்ளம் தான் வந்து இப்படி கடலா இருக்கு. இதெல்லாம் நல்ல பள்ளமான ஏரியாவோ அப்ப திரும்ப பாப்போம் அப்படியே. பயமா இல்லையா இதெல்லாம் நடக்க? ஆனா இந்த இடத்துல நின்று பாக்கிக்கணும் இல்ல ரசிக்க கூடிய அளவுக்கு இருக்கு. சுத்தி வேற கடல் கடல் மாதிரி இருக்கு. அங்கால அப்படியே வந்து பார்ப்போம்டா அப்படியே தண்ணி ஓடிக்கொண்டிருக்கு. இதுல இடையே பாலம் இருக்கு. ஜலையெல்லாம் வந்து பார்ப்போம்டா மழை பெய்து வெள்ளம் அப்படியே கடல் மாதிரி அலை மோதிக்கொண்டிருக்கு. தண்ணி அடிக்கிற சவுண்டே பெரிய அலை அடிக்கிற மாதிரி இருக்கு. பார்க்கவே ஒரு ஆசையா தான் இருக்கு. அதுவும் இந்த வளைவால் அப்படி இந்த பாலை கட்டால் அப்படி நடந்து வரைக்க ஒரு நல்ல ஒரு ஃபீலிங்கா இருக்கு. இந்த மாலை நேரம் நல்ல ஒரு குளிர் காத்து அடிச்சு கொண்டிருக்கு. நல்ல சூப்பரா இருக்கு. நான் கிட்ட கொண்டே காட்டுறேன் இப்படி இருக்கேன். இது வீடியோல பாக்குறத விட நேரம் ரசிச்சு பாக்க வந்து என்ன ஒரு நல்ல ஒரு ஃபீலிங்க தெரியுது. பாப்போம் இப்ப நான் கிட்ட போய் காட்டுறேன் இப்படி தண்ணி அடிச்சு ஓடுதாண்டு. இதெல்லாம் தான் வந்து தண்ணி பாஞ்சு கொண்டிருக்கு. தண்ணி அடிக்கிறது மானம் கொஞ்சம் சாதுவத்தான் திறந்து விட்டுருக்கு. ஃபுல்லா தந்து விட இன்னும் நல்லா அடிச்சு பாயு. இப்ப இதுல என்ன வாகனங்கள் இந்த பாலத்தால போறதை பார்க்கற நல்ல ஒரு ஆசையா இல்ல இருக்கு. எப்படி இருக்கு வேற லெவல் ஃபீலிங் இல்ல. இந்த எல்லாம் வாகனம் இல்லாம நல்லா இருக்கு. இப்ப சூரியன் மறைஞ்சு அப்படி இல்ல செவ்வானம் தெரியுது. எப்படி இருக்கு வேற லெவலா இருக்கு. பார்க்கவே ஒரு ஆசையா இருக்கு. ஆறு வான்கதவு இருக்கு. இப்ப நீங்க தெரிஞ்ச இதுல நீங்க கேட்க ஃபீலிங் என்ன மாதிரி இருக்கு அதெல்லாம் நடந்து வரைக்கும் எப்படி இருந்ததுன்றத சொல்லுங்க. ஒரு திரும்பி பயமா இருக்கோ வழி கொண்டிருக்கு. இதால போக வேண்டாம். நாங்க வந்த பாதி அலையை போவோமே. இதுல மேவி தண்ணி மேலால வந்து கொண்டிருக்கு. பச்சை சரைக்கு விட உங்களுக்கு நீச்சலும் தெரியாது. வேற இப்போ என்ன பயமாக தான் இருக்கு. அப்போ வேற ஒரு ஃபீலிங் மாதிரி இல்லையோ. வேற ஒரு ஃபீலிங் வேறு இடத்துக்கு போய் சேரணுன்ற ஆசையாக இருக்கு. என்ன இயற்கையாக ரசிக்கல. அப்போ நீங்கள் இதில் இறக்கட ஒரு நல்ல ஒரு குளிர் அந்த அடிக்க ஒரு நல்ல ஒரு ஆசையாக இருக்குது. இதுலேயே நிற்கணும் போல இருக்கு அப்படி ஆசை. கொஞ்சம் மேலேயே வந்துட்டு அப்படியே சந்தேகம்.